வணக்கம், உங்கள் ரமேஷ் ஓம் பேசிகிட்ருக்கேன். திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷன் டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கேன். நம்ம ஸ்ரீவாரி பக்தர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, அந்த பெல் சிம்பிள் டச் பண்ணி வச்சுக்கோங்க, நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் எல்லாம் மிஸ் ஆகாமல் உங்களுக்கு கரெக்டாக ரீச் ஆகும். திருமலா, லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் அண்ட் கமெண்ட்ஸில் வந்து நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற டவுட்ஸும் பார்ப்போம். திருமலையில் வந்து இன்றைக்கி க்ரௌடுன்றது நார்மலாக இருக்குது. லாஸ்ட் வீக் டேஸோடலாம் கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா இன்றைக்கி பரவாயில்ல, க்ரௌடுன்றது நார்மலாக இருக்குது. நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர் கூட அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணியிருக்காரு பாருங்கள் கமெண்ட்ஸில். இன்றைக்கி மத்தியானம், இன்றைக்கி காலையில் வெடிகாலம் 2 மணிக்கு உள்ளே என்ட்ரானோம், சுவாமி தரிசனம் பண்ணுறது காலையில் 7 மணிக்கெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம், ஓவராலாக 1-2 மணி நேரம் ஆச்சு, க்ரௌடுன்றது நார்மலாக இருக்குதுன்னு ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அதே போல் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் மேக்ஸிமம் டோக்கன் வாங்கிட்டு போகிறது கூட பிளான் பண்ணிக்கோங்க நீங்கள், ஓகேங்களா? இப்போ க்ரௌடுன்றது நார்மலாக இருக்குது, எந்த டோக்கன் இல்லாமல் போகலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணுறதுக்குன்னா டோக்கன் வாங்கிக்கிட்டு போகலாம்ன்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க, பெஸ்ட் வே, ஓகேங்களா? ஸோ இங்கே டோக்கன் முடிஞ்சு போச்சு நீங்கள் வர டைமுக்கு, ஸோ நெக்ஸ்ட் டே வரைக்கும் வெயிட் பண்ணாமல் போனோன்னா எந்த டோக்கன் இல்லாமல் போகிற சர்வதர்ஷனத்தில் போகிறதுக்கு பிளான் பண்ணிக்கோங்க. அதே போல் கமெண்ட்ஸில் வந்து நிறைய பேர் பக்தர்கள் கேட்டிருக்கிற டவுட் வந்து, நாங்கள் நடந்து போகலான்னு இருக்கோம், மத்தியான டைமில் தான் நாங்கள் நடந்து போகலான்னு இருக்கோம், டோக்கன் கிடைக்குமான்ற மாதிரி டவுட் கேட்டிருக்கீங்க. அதாவது நீங்கள் மத்தியானத்திலேருந்து போகலான்னு பார்த்தோம்னா நீங்கள் திருப்பதிக்கு ரீச் ஆகிற டைம் அது மாதிரி இருக்கலாம். ஆனாலும் நீங்கள் பஸ்ஸில் வந்தாலும் சரி, ட்ரெயினில் வந்தாலும் சரி, நீங்கள் நடந்து போகணும்னு பிளான் பண்ணியிருந்தால் கூட ஃபஸ்ட்டு நீங்கள் உடனே டைம் வேஸ்ட் பண்ணாமல் சர்வதர்ஷனம் டோக்கன் இஷ்யூ பண்ணுறாங்கல்ல, நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பேக் சைடு கோவிந்தராஜா சுவாமி சௌல்ட்ரீஸ், ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி விஷ்ணு நிவாசம், மெயின் ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு கிட்ட இருக்கிற ஸ்ரீநிவாசம், இதில் நீங்கள் இமீடியட்டாக போய் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசத்தில் செக் பண்ணலாம். பை பஸ்ஸில் வந்தீங்கன்னா இமீடியட்டாக போய் ஸ்ரீநிவாசமில் செக் பண்ணலாம். அவைலபிலிட்டி அங்கே இருக்கா இல்லையான்றது அப்புறம், ஃபஸ்ட்டு போய் செக் பண்ணிவிடுங்க. அவைலபிலிட்டின்றது உள்ளே வெளியே மானிட்டரில் வந்து டிஸ்பிளே மானிட்டர் இருக்குது, அதில் ஸ்டேட்டஸ்ன்றது தெரியும், ஓகேங்களா? நீங்கள் திவ்ய தர்ஷனம் டோக்கனே வாங்கிட்டு போகணும்ன்றதுக்காக நீங்கள் நடந்து போகிறதுக்கு ஓகே, நீங்கள் நடந்து போகிறதா இருந்தாலும் சரி, திவ்ய தர்ஷனம் டோக்கனே வாங்கணும்னு ஒன்றும் கிடையாது. சர்வதர்ஷனம் டோக்கன்ன்றது ஒரு வாட்டி அவைலபிலிட்டி ஸ்டேட்டஸ்ன்றது இங்கே செக் பண்ணுங்கள். அவைலபிள் இருந்து உங்களுக்கு சூட்டபுளான டைமிங்ஸ் அண்ட் டேட்டுன்றது இருந்ததுன்னா, டேட்டன்னா என்ன, சேம் டேக்கு இருக்கும் இல்லைனா நெக்ஸ்ட் டே அர்லி மார்னிங் இருக்கும், அதில் உங்களுக்கு சூட்டபுளான டைம் ஸ்லாட் அண்ட் டேட்டுன்றது இருந்ததுன்னா இமிடியேட்டாக நீங்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிடுங்க. மேக்ஸிமம் மத்தியானம் டைமில் அவைலபிள்ன்றது இருக்காது, ஆனாலும் ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். ஏன்னா இது நார்மல் டேஸாக தான் இருக்குது, அதாவது க்ரௌடுன்றது நார்மலானா லாஸ்ட் வீக் டேஸ் எல்லாம் கம்பேர் பண்ணோம்னா இப்போ கொஞ்சம் க்ரௌடுன்றது நார்மலாக இருக்கிறதுனால ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள், ஓகேங்களா? செக் பண்ணிவிட்டு அவைலபிள் இருந்ததா நீங்கள் சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிடுங்க. சர்வதர்ஷனம் டோக்கன் வாங்கிட்டு நடந்து போகலாம் நீங்கள், ஓகேங்களா? திவ்ய தர்ஷனம் சர்வதர்ஷனத்துக்கு என்ட்ரி பாயிண்ட்ன்றது ஒரே என்ட்ரி தான். இன்றைக்கி ஸ்டேட்டஸ் படி 2-4 மணி நேரத்துலேயே சுவாமி தர்சனம்ன்றது முடிச்சிடலாம். சர்வதர்ஷனம் டோக்கன் இருந்தாலும் சரி, திவ்ய தர்ஷனம் டோக்கன் இருந்தாலும் சரி, ஓகேங்களா? அதே போல் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ் கேட்டிருக்கிற டவுட்னு பார்த்தோம்னா, எங்களால் அகாமடேஷன்ன்றது புக் பண்ண முடியல, நேராக போனால் காலையில் வாங்கிடலாமான்னு கேட்டிருக்கீங்க. நீங்கள் ஏர்லி மார்னிங் காலையில் இருக்கிற மாதிரி பிளான் பண்ணிவிட்டு திருமலையில் அகாமடேஷன்ன்றது கிடைக்கிது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெயின் சிஆர் ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் ரூமுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ஆஃப்லைன்ன்றது, ஓகேங்களா? கண்டிப்பாக கிடைக்கிது அகாமடேஷன்ன்றது. நெக்ஸ்ட் வந்து ஒரு பக்தர் கேட்டிருந்த டவுட்டுன்னு பார்த்தோம்னா, நாங்கள் வந்து பிரம்மோஸ்தவத்துக்கு வரலான்னு இருக்கோம் செப்டம்பர் மாதத்தில், ஸோ அதில் எந்த டேக்கு அந்த பிரம்மோஸ்தவம் டேஸில் எந்த டேஸில் வரலான்ற மாதிரி கேட்டிருக்கீங்க. பிரம்மோஸ்தவம்னு பார்த்தோம்னா ஸ்டார்டிங் வந்து செப்டம்பர் 18ஆம் தேதியிலேருந்து செப்டம்பர் 26ஆம் தேதி வரைக்கும் நடக்குது, ஓகேங்களா? ஸோ டெய்லி காலையில் சாயந்தரம், அதாவது நைட் வந்து 4 மாட விதையில் உற்சவங்கள்ன்றது பிரம்மாண்டமாக நடக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சூட்டபுளான டேன்றது இந்த டேஸில் பார்த்துக்கோங்க. இதில் சம் இம்பார்ட்டண்ட்டுன்னு பார்த்தோம்னா செப்டம்பர் 22ஆம் தேதி வந்து ஸ்ரீவாரி கருட சேவா நடக்குது, நெக்ஸ்ட் டே வந்து ஸ்வர்ணரதம் நடக்குது, ஓகேங்களா? ஸோ இது இந்த டேஸில் கூட செப்டம்பர் 22 கூட நீங்கள் பிளான் பண்ணலாம். கருட சேவா ஹெவி க்ரௌடுன்றது இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கிட்டு வரலாம். எந்த டேயில் வரணும் நீங்கள் கேட்டிருக்கீங்க, அதாவது வார்ஷிக பிரம்மோஸ்தவத்தில் இந்த டேஸில் எந்த டே வந்தாலும் அது ஸ்பெஷல் தான், ஓகேங்களா? அதே போல் நம்ம ஸ்ரீவாரி ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக
டெலிகிராமில் வந்து ஸ்ரீவாரி ஃபேமிலின்ற குரூப் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் திருமலா திருப்பதி அப்டேட் இன்ஃபர்மேஷனெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். சர்வ தர்ஷனம், திவ்ய தர்ஷனம், டோக்கன் அப்டேட்ஸ் எல்லாம் கூட நம்ம டெய்லி ஷேர் பண்ணிட்டு வந்துட்ருக்கோம். ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் டெலிகிராம். ஓகே, நெக்ஸ்ட் அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். ஓகே, பாய்.